ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். வெல்கம் டு லேர்ன் வித் டாக்டர் சிவா. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் டக டக்குன்னு எங்கள் வீடியோஸை பார்க்க முடியும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் திருவிழா காப்பகட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அதோடைய கண்டினியூஸ் தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். நான் ஏன் வீடியோ வந்து முழுசாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி திருவிழாக்கள் பற்றியும், அதாவது இந்த மாதிரி விளாக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து முழுசாக பார்த்தாதாங்க புரியும். அதனால தான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா எல்லாம் நிறைய லாரி நிற்கிறது தெரியும். இந்த லாரி இப்போ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆத்தங்கரைக்கு வந்து சாமிக்கு வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்து கிளம்பி நிற்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொத்தமாக வந்து 7 லாரி வந்துச்சுங்க. நிறையா காரு, அதுக்கப்புறம் ஆட்டோ, பைக்குன்னு ஏகப்பட்டது வந்துச்சு. அதாவது ட்ரம்ஸுக்கு அடிக்கிறவங்களுக்குன்னு தனியாக லாரி வந்துச்சுங்க. ஏன்னா அவங்களும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தான் நின்றுட்டு அடிச்சுட்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் எப்படி நடந்தெல்லாம் அடிச்சுட்டு கண்டிப்பாக வர முடியாதுங்க. அதனால் அவங்களுக்குன்னு வந்து தனியாக லாரி வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அவ்வளோதாங்க, எல்லா லாரியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு லாரியிலையும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எல்லா லாரியிலையும் கும்பலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு லாரியில் மட்டும்தான் கும்பல் கம்மி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் வரணும். அதுவும் இல்லாமல் பாதியில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால இந்த கும்பல் கம்மிங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லா லாரியிலும் ஆனால் ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து லாரி எவ்வளோ லைனாக அழகாக போயிட்டுருக்குன்னு பார்த்து. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் கத்தல் கத்திக்கிட்டே போயிருந்தாங்களா, அதுவும் இல்லாமல் செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே லைனாக போகிறது பார்க்கும்போது அப்படியே ரயில் எப்படி போகுமோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எத்தனை லாரி போகுது அப்படின்ட்டு. இது போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம அரப்புறங்க எல்லாம், எல்லா வண்டியிலையும் கத்துறது ஆடுறது என்னென்னமோ கற்று கற்றுன்னு செம்ம ரகடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கார் வந்து நிறையா லைனாக வரிசையாக வந்துட்டுருக்கிறது. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து வந்த கார் தாங்க. அதாவது நிறைய பேர் வந்து கார்லேயே வந்தாங்க, அந்த கார் தான் இது வந்துட்டுருக்கிறது. அவ்வளோதாங்க, கோயில் சைடு வந்தாச்சு. இனிமேல் தீர்த்த கூட எடுக்கிறது தான் வேலை. இந்த வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வண்டி வந்ததில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம், நீங்கள் தான் ஃபஸ்ட் போவோம் அப்படின்ட்டு யாரையும் மிந்த விடாமல் மிந்தி, சில வண்டி மிந்தி அந்த மாதிரி ஒரே ஜாலியாக தாங்க இந்த தீர்த்த குடமே நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இவங்க பார்த்தாலே தெரியும் எல்லாம் இப்போ தீர்த்தம் எடுத்துகிட்ருக்காங்க. அன்னைக்கு தீர்த்தம் அன்னைக்கு காலையில் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து தக்காளி சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீர்த்தம் எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் தலையோடு முங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய தீர்த்தத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும். முங்காமலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது.
அது ஒரு முக்கியமான இது. அவ்வளோதாங்க, தீர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டு லாரிலாம் எங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு லாரிலாம் கிளம்பி போயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் வந்து ஊர்வலம், தீர்த்தத்தை ஏந்தி ஊர்வலமாக தாங்க போகணும். அதாவது எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஊர் ஊர் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஊருக்கு தள்ளியே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து வந்து ரோட்டில் வந்து வெறுங்காலோட தாங்க நடக்கணும். இது சாமி விஷயம் அப்படிங்கிறனால வெறுங்காலோட தீர்த்தத்தை ஏந்தி தான் கோயிலுக்கு வந்து போகணும். இது ஒரு இதுங்க, அதாங்க இப்போ போயிட்டுருக்கு. நாங்கள் போன டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோங்க. பட் ஆனால் வந்து அப்பயும் அங்கே வந்து லேட் ஆகிடுச்சு. ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சுங்க. இங்கே இப்போ எங்கள் ஊர்கிட்டலாம் வரத்துக்கெல்லாம் 12 கிட்ட ஆகிடுச்சு. அப்போ அது மட்டும் இல்லாமல் வெயில் வேறு சரியான கொழு கொழுன்னு கொளுத்திருச்சுங்க. ரொம்ப எல்லோரும் வேர்த்து ஊற்றி விறுவிறுத்து போயிட்டாங்க. அந்த டைம்லேயும் லாரிலாம் வரும்போதெல்லாம் தண்ணி வாட்டுறக்கேன்னு, அதுக்கப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்து தாங்க வந்தோங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டே போனனால அந்த சூடு தெரியலைங்க. ஏன்னா யாரும் வந்து செப்பல்ஸு ஸ்லிப்பர் யாரும் வந்து போட்டு போகக்கூடாது இல்லைங்களா. அதனால் வந்து எல்லாம் வெறுங்காலோட தான் நடந்து, சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு வெறுங்காலோட தாங்க நடந்து கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி தான் போனாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட வந்து தீர்த்தம் எடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு இதுன்னா எங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கெல்லாம். சின்ன குழந்தைங்க முதற் கொண்டு தீர்த்தம் எடுத்தாங்க. சின்ன குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. அது இல்லாமல் தண்ணி ஊற்றிட்டே போயிட்டு இருந்தனால எங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கல. அப்பயும் சுட்டுச்சிங்க. அப்படியே நான் உங்களுக்கு அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். அப்படியே ஆவியெலாம் அந்தளவுக்கு பறந்துச்சுங்க. அப்படியே தண்ணி ஊற்றினோடனே ரோட்டில் அப்படியே ஆவி பறக்குது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டான்ஸு இந்த மோனம் வேற கொட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அது மட்டும் இல்லாமல் அதனால் டான்ஸு சரியான டான்ஸ் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு தீர்த்த கூட ஏந்தி சென்று போனவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு தாங்க போனாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. இது வந்து கோயிலுக்கு போகிற வழிங்க. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது இப்போ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமிக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்க கண் முன்னாடியே அவங்களுடைய தீர்த்தத்தை வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மறக்காமல் தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.